இந்த ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை சிறப்பாக பிரிங்க் கோல்டு அவாய்ட் ஜுவல்ஸ் என்னடா இதாக முடியும் சொல்லுவாங்க. தங்கத்தை வாங்கு நான் ஏன் வாங்கிடாத தங்கத்தை வாங்கன்றான். தங்கத்தை வாங்காதுன்னா அப்போ எப்படி வாங்குறது தங்கத்தை? ஏன் அது வாங்கணும்? இதனால என்ன பிரயோஜனம்? இதனால் நம்ம ஏன் ஏமாற்றப்படுகிறோம்? இவங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இவங்க கொஞ்சம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஏன்னா இது முக்கியமான ஒன்று. இப்போ தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது, 3300 தாண்டி போச்சு. இது கிட்டத்தட்ட 4000 ருபீஸ் வரலாம் வரும் பர் கிராம். ஒரு கிராம் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பமும் நம்ம மனதில் இருக்குது. இப்போ நான் வந்து தங்கத்தை வாங்கணும், எதுக்காக நான் சேவ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதை நான் சேவ் பண்ணுறதுக்காக வாங்கிறதால நான் என்ன செய்யணும் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுறாங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன்னா எதுக்காக நான் கோல்டு வாங்கணும். கோல்டு 120 வருஷத்துக்கு முன்னாடி ரூபாயுடைய மதிப்பு தங்கத்தின் மறுப்பு 3 புரியுங்களா. 120 வருஷத்துக்கு முன்னாடி தங்கமும் 1 ரூபா, தங்கம் 1 ரூபா, 1 ரூபா கொடுத்தீங்கன்னா தங்கமும் வாங்கலாம், 1 ரூபா வாங்கினா பணமாகவும் வாங்கிக்கலாம். 14 ரூபா, 25 ரூபா, 3000 ரூபா வந்துடுச்சு. இந்த தங்கத்தை ஏன் நம்ம ஜுவல்ஸாக வாங்கக்கூடாது? இது ஒரு கேள்வி. இந்த தங்கத்துடைய மதிப்பு குறையுமா கூடுமா? தங்கத்தின் மதிப்பு குறையாது, ஆனால் இந்த சைபோடி சேதாரம் அதுக்கப்புறம் அதில் பொசக்கக்கூடிய அரக்கு இவைகளால் கல் இது போன்ற பொருள்களால் தங்கத்துடைய உண்மையான அளவு குறையும். நான் வந்து 1 பவுன் அதை விட்டுக்கிறேன், 1 பவுன் வேணால் இதில் சேதாரம் செய்கூடி அரக்கு கல் இவையெல்லாம் தாழ்ந்தால் கிட்டத்தட்ட 5-6 கிராம் தான் எனக்கு உண்மையான பலன் கிடைக்கும். மிச்சம் 2-3 கிராமுக்கு பதிலாக இவைகளையே அடைச்சிட்டு நாம் பெருசாக இவங்க சாப்பிட்டுருவாங்க. இதில் யாருக்கு லாபம்? கடைக்காரனுக்கா அவங்களுக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இவங்களுக்கு 1 கிராம் தங்கம் வைத்தனா 10% இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரே 1 பவுன் வைத்தானா கூட 800 ரூபா அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த 800 ரூபா அவனுக்கு போகாதுன்றான். அதோட சேதாரம் 10%, அதுக்கு 100 ரூபா போட்டோம்னா கல் 100 ரூபா கல்லை வச்சுட்டு அதையும் சேர்த்து வெயிட்டோட போட்டோம்னா அந்த கல் வைக்கிறதுக்கு உண்டான அரக்கு அதையும் சேர்த்து வச்சிடலாம். நீங்கள் அதே கடையில் வாங்கி அதே கடையில் நீங்கள் அடமானம் வைக்கும்போது அதோடைய ரேட்டு நினைப்பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் கொடுக்கும். அது வரல நான் சொல்கிறதுனால பதிவு வர சொல்லிட்டுனாலும் ஒரே நகையை நீங்கள் வாங்குறீங்க, பக்கத்து கடையிலே ஒரு தோட வாங்குறீங்க, பக்கத்து கடையில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க வீட்டு கடையில்,
இப்போ தாங்க நான் வாங்கின கூட சொல்ல வேணாம், அந்த பில்லு எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்து கடையில் கொண்டு போய் இது இதுக்கு இது வந்து நான் ரெண்டு நான் ஒரு பொருளாக வாங்கினுங்க இந்த தோடு, இப்போ இது என்ன விலைக்குங்க போகும் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா 60-70% தான் அவங்களோட வேல்யூவேஷன் போடுவோம். அதுக்காக 60-70% வாங்க தான் அவங்களோட வேல்யூவேஷன் போடுவோம். அதை பற்றி கொடுப்பான், மற்றதெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டான். அது அவ்வளவு அப்படின்னா மிச்சதெல்லாம் தரக்கு செய்தோடு சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சுடுவான். புரியுங்களா? இவை எல்லாத்தையும் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற அந்த 60-70% தான் உண்மையான தங்கம். இதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க தெரியல. அதனால தான் இதெல்லாம் அந்த ட்ரக்ஸ் வாங்கத்தை விட்டு சேமிக்கணுன்ற என்ன ஒவ்வொருத்தவனும் இல்லைங்கன்னா தயவு செய்து நேரம் காயின்ஸு இல்லைன்னா பிஸ்கட்ஸ் அது பார் பண்ணேன் அதை வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. உங்களுடைய பிற்காலத்துக்கு தேவைன்னா ஆசாரியத்தை கூட வீட்டில் நீங்கள் ட்ரக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ.